மிருத்யுஞ்சய மந்திர மகிமை. நைமிச்சாரண்யத்து முனிவர்கள் சூத முனிவரை பார்த்து பணிந்து காலனுடைய பயத்தை போக்கும் அரும் மந்திரத்தை பற்றி கூற வேண்டும் என கேட்க அவரும் அவ்வாறே தெரிவித்தார். மிருத்யுஞ்சய மந்திரத்தை அறிந்தோர் லட்சம் முறை அதை பக்தியுடன் ஜபித்து தேனாலோ பசும் பாலாலோ நெய்யாலோ அருகினாலோ எள்ளினாலோ ஹோமம் செய்தால் மிருத்யு பயம் நீங்க பெற்றவராவர். திரையம்பக மந்திரத்தை மனமுருக லட்சம் முறை ஜபித்து ஈசன் உரையும் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து ஹோமம் இயற்றி சுவைமிக்க அமுதை படைக்க வேண்டும். அருமறை உணர்ந்த அந்தனர் 1000 பேருக்கு சிவப்பு நிற பசுக்கள் 1000 பொன்னுடன் தானம் அளித்தால் மிருத்யுவை கடந்தவனாவாள். மிருத்யுஞ்சய மந்திரம் என்ற அரிய மந்திரத்தை முன்னர் இறைவன் மேரு மலையில் வீற்றிருந்து குகனுக்கு உபதேசித்தார். அவர் விருப்பமுடன் சனத்குமாரருக்கு தாம் அறிந்த அரும்பெரும் மந்திரத்தை வியாசருக்கு உபதேசிக்க அவரிடமிருந்து சூதர் அதை அறிந்து கொண்டார். மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு இணையான மந்திரம் வேறு எதுவும் சொல்லப்படவில்லை. அதை காதால் கேட்டாலே தீங்குற வந்து பற்றும் பாபங்கள் நீங்க பெற்று நிர்மலராய் திகழ்வார்கள்.